கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக வீடுகளிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைக்கு நாம் யாவரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நன்னாள். பொங்கல்னாலே அப்படியே பொங்கி வழிகிற ஒரு பண்டிகை பொங்கல். அப்படின்னாச்சுன்னா பொங்கல் வச்சு அது அப்படியே பொங்கி வழியும். பொங்கல் பண்டிகை, பொங்கி வழிகிற பண்டிகை. உலக பிரகாரமாக ஒரு பக்கத்தில் பார்த்தா பொங்கி வழிகிற பொங்கல் பண்டிகை அல்ல, பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்ம அதை இன்னைக்கு பொங்கி வழிகிற பொங்கல் பண்டிகையாக நம்ம இன்னைக்கு எடுத்து இந்த மங்கள வார்த்தையோட கனெக்ட் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி என்ன மங்கள வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதுதான் பொங்கி வழிகிறதற்கு அடையாளம். பெரிய ஜாதி பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம். பொங்கி வழிஞ்சாதான் பேர் பெருமைப்படுத்தப்படும். பொங்கலை உள்ளுக்குள்ளே கிடக்குதுன்னா நமக்கு அந்த பெயரையும் புகழையும் வாங்க முடியாது. அன்னைக்கு ஈசாக் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஆசீர்வாதங்கள் பொங்கி வழிது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பஞ்சகாலத்தில் அறுவடை செய்கிறான். வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாய் மகா பெரியவனாய் மாறுகிறான். அப்படின்னா பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்கள் அவனுக்கு பஞ்சகாலத்தில் கிடைக்குது. இதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய பேரை பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் ஊரெல்லாம் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த தேசத்து ராஜாவாகிய அபிமலேக்கு ராஜாவுக்கு நியூஸ் போகுது, இப்படி நம்ம தேசத்தில் பிழைக்க வந்தவன் பொங்கி வழிகிற ஆசீர்வாதத்தோடு, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி இருக்கிறான். அவன் பஞ்சகாலத்தில் எங்கே கிணறு தோண்டினாலும் தண்ணி பொங்கி பொங்கி வருது. நிலத்தடியில் தண்ணியே இல்லாத இடத்துலையும் அவன் போய் கிணறு தோண்டினான், பொங்கி வழிகிற தண்ணியே அவன் பார்க்குறான், நாங்கள் பார்க்குறோம். அதனால் அவன் இப்போ வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி நம்ம நினச்சி பார்க்காத லெவலில் போயிட்டுருக்கிறான் அப்படின்னு ராஜாவு சொன்ன பொழுது, ராஜாவே நேரடியாக ஈசாக்கு இடத்துல வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணினான். இவன் கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில் பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். தண்ணி கிடைக்க வாய்ப்பே இல்லாத இடத்துல தண்ணி நீரூற்று பொங்கி வழிகிறது என்று சொல்லி பார்த்து அவனோட உடன்படிக்கை பண்ணாங்களாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பெரிய ஜாதியாக்கி சந்ததியே உனக்கு பெருகி பொங்கி உன் வீடு நிரம்பி வழிகிற அளவுக்கு சந்ததியை நான் உனக்கு கொடுப்பேன். நிரம்பி வழிகிற பொங்கி வழிகிற சந்ததியை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு பிள்ளையாவது கிடைச்சா நல்லா இருக்கேன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? பெரிய ஜாதியாக்கி அப்படின்னா நிறைய பிள்ளைகளை உனக்கு கொடுத்து, நிரம்பி வழிகிற பிள்ளை செல்வங்கள், நிரம்பி வருகிற வருமானங்கள், நிரம்பி வழிகிற அபிஷேகங்களை இந்த பொங்கல் பண்டிகையிலே பொங்கி எழுகிற பண்டிகை நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். எப்படி ஈசாக்கனுடைய பெயர் ஊரெல்லாம் பரவிச்சோ அதே போல எப்போ பரவிச்சு தெரியுமா? பொங்கி வழிகிற அந்த ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது. அதே மாதிரி தரித்திரம் மாறும், பிரச்சனைகள் மாறும். பொங்கல் பண்டிகைனாலே அறுவடை திருநாள்னு இன்னொரு பக்கத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அறுவடை திருநாள்னாலே, அறுவடை வருதுனாலே ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெருத்த அறுவடையை கொடுப்பான். வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். இந்த பொங்கி வழிகிற பொங்கல் திருநாளிலே ஆண்டவர் சொல்றார், இது ஒரு அறுப்பின் பண்டிகை நாள், அறுவடையின் நாள். இன்னை சொல்றாரு, அள்ளி விதைச்சிருக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அறுவடை கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு சொல்றாரு, இனி அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரமா நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவீங்கன்ற உத்தரவாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இவர்கள் வீட்டிலே இனி பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்களை நீர் தாரும். அது பிள்ளை செல்வமாக இருந்தாலும் சரி,
வருமானங்களாக இருந்தாலும் சரி, பெயரும் புகழுமாக இருந்தாலும் சரி, அபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஜபவரமாக இருந்தாலும் எல்லாமே பொங்கி வழிகிற, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களாக இவர்களுக்கு கிடைக்கட்டும். அந்த நிமித்தம் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கட்டும், எல்லா விதமான அவமானங்கள் நீங்கி என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும். கற்பத்தின் தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக அதிசயங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன்.